ஏய் ராஜு, சார் கூப்பிடுறாரு. என்னடா விஷயம்? வேற எதுக்கு சம்பளம் போடுறாங்க? போ போ. வா ராஜு. இந்த அப்படி. ஆ சரிங்க. இந்த மாதம் சம்பளம் சார். இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. என்ன வேணும்? போன மாதம் தானே ஏற்றி கொடுத்தேன். மாதம் மாதமாக கொடுக்க முடியும்? போய் வேலையை பாரு, அடுத்த மாதம் ஆகிக்கலாம். நானும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன், ஆனால் உனக்கு மட்டும் மாதம் மாதம் 500 எக்ஸ்ட்ரா. யாரா அவன் புதுசா? புதுசா எதுவும் வேலைக்கு சேர்ந்துருப்பான் போல. சரி நான் வரேன். என்னென்ன வேலைன்னு சொல்லி கொடு, இவன் இங்கே தங்கிக்குவான், நாளிலிருந்து வேலை பார்க்கட்டும். உங்க பேர் என்ன ப்ரோ? ராஜ் சார் சொல்லும் போது கவனிச்சேன். சரி போ. கூப்பிட்டியாடா? ஆமாண்டா. சாரு இவனுக்கு வேலை கற்றுக் கொடுக்க சொன்னாரு. நீ என்ன பண்ணு? செயின் செயின் யார் ஓட்டுறா? கார்த்தி ஓட்டுறானா? செயின் கார்த்தி ஓட்டுறான்டா. வேறு எது ஃப்ரீயாக இருக்குது? கட்டுக்கம்பி ஃப்ரீயாக தான்டா இருக்கு. சரி அப்போ அவனுக்கு அதை கற்றுக் கொடுத்து 15 கட்டு ஓட்ட விடு. வாடா. நல்லா வேலை வாங்க. ஆ பேர் வா. உன் பேர் என்னடா? தினேஷ். எந்த ஊர்? இங்கே தான் பக்கத்தில். வாங்கிரு. ஆ சரி. சரி வாங்கிடுறா. ஆ வாங்கிரு. எதுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறான்? வேற எதுக்கு? சரக்குக்கு தான். ஒரே நாளில் எல்லா காசையும் செலவு பண்ணிடுவானா? அவங்க அம்மாவுக்கு ஒரு 500 அனுப்பி விடுவான், மிச்ச எல்லாத்தையும் சரக்குக்கே செலவு பண்ணிடுவான். ஒரே நாளில் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டா அப்புறம் அவனுக்கு மாதத்துக்கு மொத்தம் எவ்வளோ சரக்கு தேவையோ அவ்வளோ காசு என்கிட்ட கொடுத்துருவான். நான் அவனுக்கு எடுபடி மாதிரி வார வாரம் வாங்கி கொடுப்பேன். தங்குறதுக்கு இடமும் திங்கிறதுக்கு சோறும் இருக்கனால அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை காசு. நீ வரியா? எங்கே போகிறீங்க? ஒயின் ஷாப்புக்கு தான், அவனுக்கு வாங்கி கொடுக்க தான். இல்லை நீங்கள் போயிட்டோம். கொடுங்க
கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? லேட் ஆயிடுச்சு. குடிக்கிறியா? இல்லைடா எனக்கு வேணாம். சரி, இந்த கப்பு தீந்துருச்சு, நாளைக்கு வாங்கி வச்சிரு. ம், சரி. உடம்புக்கு நல்லது இல்லை. தெரியும். தெரிஞ்சு ஏன் குடிக்கிற? எதுக்கு இங்கே வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாடுறா. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எது ஓயிடமா? இது உன் பேரையே காணும். டேய் பாலா, இதெல்லாம் அந்த திண்ணைக்கு எடுத்துருவாடா. ரெஸ்ட் எடுக்கலாமா? ஆ. கேட்கணும்னு நினச்சேன். பார்க்க பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்க. இங்கே வந்து இப்படி வேலை பார்க்குற? இல்லை, பார்க்க மட்டும்தான். அப்படி ஆ, சேர்ந்து ரொம்ப நாளாக ஆச்சு. எனக்கு முன்னாடியே அவன் வந்துட்டான், அதனால் அவன் முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. டேய் பாலா, இவன் கூட என்ன வேலை? இல்லை, இப்போ தான் வேலை முடிஞ்சு, அதான் உட்காந்துருக்கோம். டேய் சார் வந்து இந்த 0.5 mm ஒரு 5 kg ஓட்ட சொல்கிறாரு, போய் ஓட்டியிருப்போ. இப்போ தான் வேலை முடித்தேன், கை கால் வேறு வலிக்குது, அம்மாட்ட வேறு பேசணும். ஏய் போய் சொன்ன வேலையை செய்யடா. இருங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்க? சார் என்ன உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாரு? அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். இஷ்டம் இருந்தால் வேலை பார்க்க சொல்லுங்கள், இல்லாட்டி வேலையை விட்டு போக சொல்லுங்கள். அவன் பெரிய டான் மாதிரி பண்றான். யாரு? இந்த ராஜு தான். சீச்சி, நம்ம மாதிரி சின்ன வயசு ஒர்க்கர்ஸ்ட தான் அப்படி சீனை காம்பான், பெரிய வயசு ஒர்க்கர்ஸ்ட வச்சுக்க மாட்டான், பயம். ஓனருக்கும் அவன் தான் ஃபேவரட் போல. ஆமா, அவரோட காரை அவனை மட்டும்தான் கழுவ விடுவாரு. அதுவும் இல்லாமல் மாதம் அவனுக்கு மட்டும் 500 சம்பளம் எக்ஸ்ட்ரா, நம்மளாம் கேட்டால் தரவே மாட்டார். அதுவும் இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த விடுதலை நாள் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். விடுதலை நாளா? அப்படின்னா என்ன விடுதலை நாள்னா? விடுதலை நாள் சம்பளத்தோடு கிடைக்கிற ஒரு லீவு மாதிரின்னு சொல்லலாம். வாரத்துக்கு ஒருக்கா முடிஞ்ச லோடெல்லாம் கஸ்டமருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு வேன் வரும். அந்த வேனில் டிரைவர் ஒருத்தர் போவார், டிரைவர் கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தர் போகணும். அந்த ஹெல்ப் பண்ணுறவனுக்கு வேலையே கிடையாது. காலையில் லோடை ஏற்றிட்டு போகணும், மதியானம் அந்த கஸ்டமர்கிட்ட இறக்கி கொடுக்கணும், சாயந்தரம் திருப்பி வரணும்.
அன்னைக்கு நாள் பொழுதே ஓடிடும். எப்போவுமே ஓனர் ராஜா மட்டும்தான் அனுப்புவார். ஏடா ராஜ் நல்லா ஐஸ் வச்சுட்டான் ஓனருக்கு. அதெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடைக்காது. என் விஷயத்துல குறுக்க வந்த சரிடா. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பிடு. முடியாது. தோ சார், என்ன சார் அவன் கார் கழுவுறோம்? நான் தான் கழுவ சொன்னேன். அதுக்கு என்ன இப்ப? காஸ்ட்லியான காரு, கிராச் எதுவும் போட்டு போறான். நீ உள்ள வேலையா இருந்த, அவன் கழுவுறேன்னா அதான் கழுவ சொன்னேன். இல்லை சார், புது பையன். அதுக்கு இல்லை, எப்பயும் நான் தான் தொடப்பேன். நான் தான் கழுவ சொன்னேன். உன் வேலையை போடுற, போடா. யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். Thank you.
சார், என்ன சார் இந்த தினேஷ் வேன்லேயே உட்காந்துருக்கான்? ஆமாம், அவனை லோடுக்கு போக சொன்னேன். நான் தான் போக சொன்னேன் லோடுக்கு. போயிட்டு வந்தால் எல்லா இடமும் தெரியும். போட்டு விடு. இல்லை சார், எப்போவும் நான் தான் போவேன். அவன் புது பையன், அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. நீ உள்ளே போய் வேலையை பாரு, போ. சரி. அப்பா தினேஷு, இப்போ இந்த சம்பளத்தை வாங்கிக்க. சரிங்க சார். வேலை பிடிச்சிருக்கா? பரவாயில்ல. ஆ சரி, கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு இன்சென்டிவ் போட்டிருக்கேன், வாங்கிக்க. சரிங்க சார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்தேன். ம், சரிங்க சார். சரிங்க சார். வா ராஜு, வா வா, நடிக்காரா, வாடா. ஆ சார். இன்னும் உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் நிறைய கேள்விப்படுறேன். இந்த அப்படி சம்பளத்தை வாங்கிட்டு போ. ராஜ், என்ன வேணும் சார்? ஒரு 500 கம்மியாக இருக்குது. வேலை பார்த்தா தான் இன்சென்டிவ் போட முடியும். வேலை பார்க்காதவனுக்கு எப்படி போட முடியும் சார்? அந்த தினேஷ் பையன் சொன்னானா சார்? சார், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார். சார், அவனுக்கு எனக்கு ஆவா சார். அதான் சார், என்னை பற்றி தப்பு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். யார் சொல்லணும்? எனக்கு தெரியாதா நீ வேலை பார்க்குறியா இல்லையான்னு? ஏற்று பேசாமல் போட. கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தை கொடுப்பீங்களா? உனக்கு ஒரு வேலை சொன்னால் நீ இன்னொருத்தரை போய் செய்ய சொல்கிறேன். இங்கே நான் ஒன்றும் நீ ஒன்றும் ஏய் தினேஷு. சார், என்ன கார் கண்ணாடியில் கோடு இருக்கு? காலையில் இல்லையே, என்னை கழுவு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கோடு. இல்லை சார், நான் பண்ணல. நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். கழுவ வேணா, ஒன்றும் பண்ண வேணாம், போ. Thank you.
என்ன சம்பள கவரை காணோம்? இல்லப்பா சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்கான். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேணாம் தம்பி, நீ அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்துடும், அப்பா பார்த்துக்கிறான். வாடா. என் அண்ணன்ற ஒரு காரணத்தினாலடா நீ பண்ண எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்த. அண்ணன் அடிக்கிறே தப்பு இல்ல. ஓடுறா, ஓடு. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அம்மா செத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஓடு. என்னடா சொல்ற? ஆமா செத்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவாங்க. ரொம்ப நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தெரியுமா உனக்கு? உனக்கு இங்கே தண்ணி அடிக்கிறதுக்கும் கூத்து அடிக்கிறதுக்குமே டைம் சரியாக போயிடும். எங்கே அவங்கள பற்றிலாம் நினச்சி பார்க்குற? 7000 சம்பளம் வாங்குற, ஆனால் அவங்களுக்கு 500 தான் அனுப்புகிற, வெக்கமா இல்லை? தப்பு தான், நம்ம அப்பா பண்ணது தப்பு தான். அவரும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணார், அவங்க கேட்குற மாதிரி இல்லை. நானும் எவ்வளோ பண்ணி பார்த்தேன், கேட்குற மாதிரி இல்லை. ஏன்டா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உன்னை பார்த்தா அவன் கோவப்படுறான், அவனை பார்த்தா நீ கோவப்படுற, யார் தாண்டா நீங்கள்? டேய், நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிடா. அண்ணன் தம்பியா? என்னடா சொல்கிறீங்க? ஒரு 20 முன்னாடி ராஜோட அப்பா அம்மாவும் சந்திச்சாங்க, காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அவங்க லைஃப் சந்தோஷமாக போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் ராஜ் பிறந்தான். அப்போ அவங்க அப்பா பண்ணுற வேலையில் சரியான காசு வரல, அதனால் குழந்தைய வளர்க்க முடியல. பேசாமல் குழந்தைய யாருக்காவது கொடுத்துடலான்னு அவங்க அப்பா சொன்னார், ராஜோட அம்மா ஒத்துக்கல. அதனால் ராஜ் அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டார். அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் இவனை வளர்த்தாங்க. ராஜோட அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணார், அப்போ தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மாவோட ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியாக இருந்துச்சு, அதனால் பண பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்க. எங்கள் அப்பா ராஜோட அம்மாவுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ண வந்தப்போ கூட அவங்க அம்மா அவங்க பணம் வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. குடும்ப பொறுப்பு ராஜ்கிட்ட வந்துச்சு, அதுக்காக தான் இங்கே வேலைக்கு வந்தான். ஆனால் வந்த இடத்துல அவன் கெட்டு போயிட்டான். அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து அவனை திருத்த தான் எங்கள் அப்பா எங்கே என்ன அனுப்புனார். நீயாச்சும் ஒரு நல்ல பையனாக இருப்பேன்னு நினச்சாங்கடா, ஆனால் நீ இங்கே வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. சி, இந்த மாதிரி ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குடா.
வாராஜ், இந்த மாதம் நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க போல இருக்கு, உனக்கு 1000 ரூபா இன்சென்டிவ் போட்டிருக்கேன். இதேமாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு சேர்த்து தரேன். இனிமேல் ஒழுங்காரு, என்ன புரியுதா? போ. ₹1000 போனஸ் போல கேட்டுச்சு கேட்டுச்சு. இதே மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இனிமே ஒழுங்காயிரு. இந்த தினேஷ் பையனை ஆளே காணண்டா, வேலையை விட்டு நின்ட்டான்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் நல்லா பேசிட்டு தான் இருந்தான், சொல்லிட்டாச்சு நின்றுருக்கலாம்ல. சரி பாரு. பெற்றோர்களுக்காக ஏதாவது ஒன்றை விட்டு செல்லுங்கள். பெற்றோர்களை ஏதாவது ஒன்றுக்காக விட்டு செல்லாதீர்கள். நீ தேடி சென்றாலும் விலகி செல்வது மற்றவர்கள், நீ விலகி சென்றாலும் உன்னை தேடி வருவது பெற்றவர்கள். அதை என்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.